இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்த நோக்கம் இல்லை, புண்படுத்தினால் மருந்து போட்டுக்குங்க. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? ஜிம்முக்கு போனோம் ப்ரோ, ஜிம்முக்கு போயிட்டு உடம்ப வந்து நல்லா ரித்திக் ரோஷன் மாதிரி ஆகிறோம் பாருங்க. லைஃப் கோல் அச்சீவ் பண்ணோம், என்னோட எக்ஸ் லவர்ஸ் எல்லாரையும் கல்யாணம் பண்ணோம். போன வருஷத்துல வந்து எதாவது பண்ண முடியலையோ அதெல்லாம் இந்த வருஷத்துல கொஞ்சம் பண்ண ட்ரை பண்ணி பாத்துட்டு இருக்கணும். என்ன இது, இந்த இயர் எப்படி போச்சோ அதே மாதிரியா நெக்ஸ்ட் இயரும் போனோம். படிக்கலாம்னு ப்ராப்பர் டயட் அண்ட் ஃபிட்னஸ் ஃபாலோ பண்ணோம். இந்த இயரில் வந்து அவ்வளோவா வந்து வெளியே ட்ரிப்பெல்லாம் எதுவும் போகலை. ஸோ வரப்போகிற இயர்லேயாவது இனிமேல் நிறைய ட்ரிப்ஸ் போகணும்னு சொல்லிட்டு நிறைய பிளான் பண்ணியிருக்கோம். நீ பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் ஒரு அடி நகராங்க பண்ணலான்னு இருக்கேன் இந்த நியூ இயரில். என்னோட நியூ இயர் ரெசல்யூஷன், என்னோட பொண்ணுக்கு வந்து நல்ல ஒரு அசெட் கிரியேட் பண்ணி தரணும். இப்ப இருந்து நான் ரொம்ப ஒழுக்கமான பையன்னு எல்லாரும் சொல்லுவாங்க, அதே அத்தவசமா மெயின்டைன் பண்ணலாம்னு இருக்கேன். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நான் காமெடி பண்ணாத. ரெசல்யூஷன் எடுத்தா அதை நான் பண்ணவே மாட்டேன், அதனால ரெசல்யூஷனே எடுக்க மாட்டேன். ஏன் சார் என்ன மட்டும் பட்டு அப்படி கலாய்க்கிறீங்க? ஆமா, அது பண்ணவும் போறது இல்ல, எதுக்கு அது வேற எடுத்துக்கிட்டு? அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, ஏதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? மந்த்லி ஏதாவது ஒரு புக் படிக்கணும், சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கோம். இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணணும்னு ஒரு பிளான், கொஞ்சமாச்சு சேவ் பண்ணலான்னு பாக்குறேன். கொஞ்சம் காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் குறைச்சிட்டு பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? ரெசல்யூஷன் எல்லாம் எதுவுமே கிடையாது, நான் அப்படி எடுத்தாலும் எதுவுமே பண்ண போறது கிடையாது. அப்படிலாம் இல்ல, பசங்க கூட இந்த வருஷம் பேசுவேன், எல்லா பொண்ணும் கூட மட்டும் இருக்க மாட்டேன். சொல்லு சொல்லு, நீதான் தைரியமான ஆளு, சொல்லு. எதுக்கு இப்ப பல்படி விளம்பரம் மாதிரி பல்ல காமிச்சீன்னு வாய் மூடுங்க. லிப்ஸ்டிக் கொஞ்சம் கம்மி பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கு. சொல்லவா? சொல்லிரவா? சொல்லுங்க. ஆக்சுவலாக ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை, ஆர்கன் வந்து டொனேட் பண்ணணும். அது இந்த வருஷமாவது பண்ணலான் இருக்கேன். ஜாலியாக இருக்க போகிறோம், அவ்வளோதான் நம்மளோட ரெசல்யூஷன். எப்படி இருக்கும்? என்னோட நியூ ரெசல்யூஷன் என்னன்னா, ஒரே டேக்ல வீடியோ முடிக்கணும். வாய்ப்பில்லை ராஜா, நிறைய சேர்த்து வைக்கணும், நல்லா இருக்கணும், அவ்வளோதான். ஃபேமிலி கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆஹா, போட்டாண்டா நங்கூரத்தை. மந்த்லி மந்த்லி 2000 கண்டிப்பாக நான் சேவ் பண்ணணும். இந்த இயர்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். மேடம், அக்கௌண்ட் நம்பர் 4450 200 இருக்கு, என் புக்கில் ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். நிறைய லேர்ன் பண்ணணும். சொல்லு, என்ன சொல்ல? எதையாச்சும் சொல்லியா? ரெசல்யூஷன் அப்படிங்கிறது என்னைய பார்த்தா நியூ இயர்க்கு மட்டும் இல்லை, சி நம்மளும் சந்தோஷமா இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கவங்களும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஐ கேன் ஒர்க் அண்ட் டூ. ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் மோர் டைம் வித் வேதாந்த். மேடம், இது ஆக்ஷன். ஃபோனை எடுத்து சில்லு சில்லு சில்லுன்னு ரீல்ஸ் பார்ப்பான். நம்ம ரெசல்யூஷனே வந்துட்டு நியூ இயர்க்கு ரெசல்யூஷன் எடுக்கிறது இல்லை அப்படின்றது தான். அதில் ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு. கமிங் இயர் வந்து ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணணும். அண்ணா அண்ணா, டைம் தானா வேஸ்ட் ஆகும்? சேவிங்ஸ்ன்ற ஒரு விஷயம் லைஃப்ல இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த நியூ இயர்ல இருந்து அந்த ரெசல்யூஷன் எடுத்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ஹேய் எவரிபாடி, நியூ இயர் ரெசல்யூஷன் சொல்லுங்க ப்ரோ. ஓ, கேமரா. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. போன வருஷம் என்ன சொன்னனோ அதேதான் இந்த வருஷம் சொல்ல போறேன். எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும், சிரிச்சிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். யூ டிராப்ட் திஸ் டா, மாட்டிக்க. என்ன மாப்ளது கேப்பா? ஓட நல்லா இருக்கும், உனக்கு உனக்கு சூட்டா இருக்கும். தி நியூ ரெசல்யூஷன்னா இந்த டைம் அமௌண்ட் சேமிச்சு வீட்டுக்காக ஒரு சொந்த கார் வாங்கணும்.
லாஸ்ட் இயரில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தால் அதெல்லாம் வந்து இந்த தடவை பண்ணாமல் இருக்கணும். இதுதான் போதும். நான் என்ன பண்ணுவேன் பெருமானே, வெக்க வெக்கமாக வருது. இதெல்லாம் கண்டிப்பாக போடுவோம், நீங்கள் பேசுனா இதெல்லாம் கண்டிப்பாக போடுவோம். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க அண்ணே. பாத்தாச்சு சார், நல்லா பாத்தாச்சு. உங்க நியூ இயரோட ரெசல்யூஷன்ஸ்?